Friends, Emperor Rajiv, na Beast Riders le or member aar kya? Beast Riders na join panna the pati na 2021 le join panna. Beast Riders kuda idhar kyu? Inda oru varshat le kitta thatta 12000 kilometer roti ta. Inda 12000 kilometer le inda ride pati na naanga inda vati courtallam madhurko. Courtallam is the 7th ride with Beast Riders and I love to be a part of Beast Riders. Beast Riders is a great group, very friendly and nariya vishayam irukku, or family ana or feeling. Enda unfair treatment or illa enda mariyana or partiality illa, ama ellarium fair ah treat pannuvaanga, ellarium equal ah treat pannuvaanga. There is nobody superior, nobody inferior, everybody gets an equal treatment. Adhu dhaan Beast Riders oda oru nalla vishayam. Innonu pathinga na they are very society oriented. There are lot of social activities, nariya vishayam pannuvaanga society kaga, adhile avanga adha follow pannuvaanga maina. So follow pandra oru mukkiyamaana vishayam enna nu pathinga na indha group la neenga sernonaale நீங்க வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் தான் இந்த குரூப்பில் நீங்கள் சேர முடியும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரைடிங் கியர்ஸ் கண்டிப்பாக வேணும், பேசிக் ரைடிங் ஜாக்கெட், ஹெல்மெட், க்ளவுஸ், ரைடிங் ஷூஸ், நீ கார்ட்ஸ், இது இருந்தால் தான் நீங்கள் இந்த பைக் குரூப்பில் சேர முடியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் 20 வயசுக்கு மேலே இருக்கணும், அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரூப்பில் ரைட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல வரணும்னா என்ன சொல்ல வரணும்னா, ஆக்சிடென்ட்ஸ் ஆர் ப்ரோன் டு ஹேப்பன், யூ எக்ஸ்பெக்ட் இட், டோன்ட் எக்ஸ்பெக்ட் இட், தேர் ஆர் சான்சஸ் தட் யூ மே ஃபால் ப்ரே ஃபார் இட். ஸோ இதுலேருந்து நம்ம தவுக்கிறது கஷ்டம், ஆனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சிடென்ட் ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் கொண்டு வந்துட்டால் ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, ஆக்சிடெண்ட்டை தவுக்கணுன்னா நம்ம என்ன மாதிரிலாம் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் நான் சொல்லிட்டேன், பீஸ் ரைடர்ஸில் நீங்கள் ரைடிங் ஜாக்கெட்ஸு, ரைடிங் கியர்ஸு, ஹெல்மெட்டு, க்ளவுஸு, ரைடிங் ஷூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா 60% உங்களை வந்து டேமேஜ்லேருந்து, உங்களோட ஃபிசிக்கல் டேமேஜ்லேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஓட்டுறது குரூப்போட டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணி, ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா பேலன்ஸ் ஒரு 20% ஆக்சிடென்ட்ஸை தவுக்கலாம். இப்போது காட் ஃபார்பிட் நீங்கள் தனியாக போகும்போது ஏதாவது ஆக்சிடெண்ட்டை மீட் பண்ணிடுறீங்கன்னா நீங்கள் என்னென்னா எப்படி உங்களை பார்த்துக்கணும், அதோட ரெண்டு விஷயம் மட்டும் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஆக்சிடெண்ட் வந்து எப்போ வேணால் நடக்கலாம், நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுனால தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. வேறு யாராச்சும் தப்பாக ஓட்டுறதுக்காகவும் நம்ம பாதிக்கப்படுவோம். ஸோ ஆக்சிடெண்ட் ஆன உடனே முதல்ல நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகணும், ஹைப்பர் ஆகக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாது, காம் ஆகிட்டு ஒரு 3 டீப் ப்ரீத் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை வந்து ஒரு சேஃபான ஜோனில் மாற்றிக்கோங்க. நீங்கள் நடு ரோட்டில் விழுந்திருந்தால் ஃபஸ்ட் மூவ் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த ரோட் டு த சைட், அப்புறம் அக்கம் பக்கம் பார்த்துட்டு உங்கள் வெஹிக்கலை தூக்கி சைடில் கொண்டு வாங்க. ஒரு 5 நிமிஷம் உக்காந்துட்டு ப்ரீத் பண்ணுங்கள். டீப் ப்ரீத் எடுத்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், பாடி ஷிவரிங் எல்லாம் கம்மியாகும், அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு யோசிக்கிறதுக்கு ஒரு மைண்ட் ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெங்கே அடிபட்டிருக்குன்னு பாருங்கள், அதுக்குன்னு பேசிக் ஃபஸ்ட் எய்டை பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட தாராளமாக ஹெல்ப் கேளுங்க. ஹெல்ப் கேட்டு உங்களோட வண்டியை நிதானப்படுத்திட்டு வண்டிக்கு எங்கெங்கே என்னென்ன டேமேஜ் ஆகிருக்கு, வண்டி ஓட்டுற கண்டிஷனில் இருக்கா இல்லையா அது பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்பை எடுங்க. அப்படி வண்டிக்கு அடிபட்டு இருந்ததுன்னா மேஜர் டேமேஜ் இல்லாமல் நட் போல்ட் ஏதாவது ஆகிருக்கு, ஏதாவது லிவர் உடஞ்சிருக்கு, மிரர் உடஞ்சிருக்குன்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மெக்கானிக் ஷெட்டில் போய்ட்டு எமர்ஜென்சி மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு மூவ் ஃபார்வர்ட். அப்படி மூவ் ஆனதுக்கு அடுத்தது பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மெடிக்கல் சென்டரில் ஃபஸ்ட்டு
உங்களை செக்அப் பண்ணிக்கோங்க. எங்கேயாச்சும் உங்களுக்கு ஸ்ப்ரேன் இருக்குது, வலி இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா வாட்டி இட் வில் பி அன் இன்டர்னல் இன்ஜுரி. ஸோ இன்டர்னலாக இருக்கும்போது நமக்கு வெளியேந்து தெரியாது, அதுக்கு ஸ்கேனிங் ரிக்வயர் ஆகும், இல்லை எம்ஆர்ஐ ரிக்வயர் ஆகும், இல்லைன்னா ஒரு எக்ஸ்ரே மாதிரிலாம் விஷயம் தேவைப்படும். ஸோ வண்டியோட நம்மளோட ஃபிசிக்கல் வெல்பீங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் முதல்ல உங்களை எக்ஸாமின் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸ் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் மூவ் ஃபார்வர்ட். ஸோ ஆக்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கிறதுக்கான விஷயம் நிறையா இருக்குது. ரைடிங் கியர்ஸ், ரைடிங் சேஃப்டி, பேக்கில் ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் பொறுமை நிதானம் ரொம்ப முக்கியம். ஸோ பதட்டப்படாமல் ஓரமாக வந்து உங்களே ஃபஸ்ட்டு சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் வண்டியை சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு நல்லா டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிங்க. உங்களுக்கு டேமேஜ், உங்கள் டேமேஜை பொறுத்து நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அவ்வளோதான் இந்த விஷயத்துக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸு. ரைட் சேஃப், பி சேஃப், எனி டிப்ஸ், வி ஆர் ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ.